கள்ளக்குறிச்சி சக்தி மெட்ரிக் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் சில பெற்றோர் ஆன்லைன் வகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை விளங்குவதற்காக நிகரார் செய்தியாளர் சிவபிரகாஷ் அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ், ஆன்லைன் வகுப்புக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் வேற என்னெல்லாம் விவாதிக்கப்பட்டது விவரங்கள்? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்களின் பெற்றோர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அவர்கள் மாணவர்கள் வேறு பள்ளியில் எந்த இடத்தில் படிக்க வேண்டுமென்றாலும், அதாவது தமிழகத்தில் எந்த இடத்தில் படிக்க வேண்டுமென்றாலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். உங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் விண்ணப்பம் அளிக்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் உடனடியாக நீங்கள் குறிப்பிட வேண்டும். மேலும் ஆன்லைன் வகுப்பு கடந்த 15 நாட்களுக்கு மட்டுமே, அதாவது 15 ஒரு மாதத்திற்குள்ளாக மட்டுமே நடத்தப்படும் என தெரிவித்தார். ஆனால் ஆன்லைன் வகுப்பு நடத்தினால் மாணவர்களின் கல்வி கற்றல் திறன் பாதிக்கப்படும் என எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒரு சில பெற்றோர்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எடுத்து கூறி ஆன்லைன் வகுப்பு கண்டினியூவா நடக்காது, ஒரு குறுகிய காலம் மட்டுமே நடைபெறும் என பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.